Hello friends, welcome to my channel Rubia's Cooking. இதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல ரூம் டூர் பார்த்திருப்பீங்க, கிச்சன் டூர் பார்த்திருப்பீங்க. அது மாதிரி இன்னைக்கு நம்ம வீடியோல வாஷிங் மிஷின் டூர் தான் பார்க்க போறோம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின். எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு தெரியாதவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்ஜி வாஷிங் மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்றது, அதோட யூசேஜஸ் என்னங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட்டாக இங்கே ஒரு டேப் இருக்குது. இந்த டேப் நீங்கள் வாஷிங் மிஷின் வாங்கும் போதே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த டியூப் வழியாக தான் வாட்டர் சப்ளை ஆகும். அப்புறமா இங்கே ஒரு ஃபில்டர் இருக்குது. டேப்லேருந்து சப்ளை ஆகிற வாட்டரை ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். தண்ணியில் இருக்கிற வேஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணி ப்யூர் வாட்டர் மட்டும் சப்ளை ஆகும். இந்த லிட்டை திறந்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு சின்ன ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபில்டரை வீக்லி ஒன்ஸ் நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் ஃபிட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா இந்த லிட்டை டைட்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. வாஷிங் மிஷினோட எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இந்த போர்டில் கொடுத்துருப்பாங்க. இப்போது இந்த மிஷினோட அவுட்டர் ஒர்க்கிங் ஏரியா எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவர் பட்டன் இருக்குது. இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் மிஷின் ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்ததாக இங்கே ஸ்டார்ட் அண்ட் பாஸ் பட்டன் இருக்குது. பவர் பட்டனுக்கு அப்புறமா நீங்கள் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும். அடுத்ததாக இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ப்ரோக்ராம் பட்டனோட ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். ப்ரோக்ராம் பட்டனில் 8 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபியூசி ஆப்ஷன். இது ஸ்டார்ட் ஆன உடனே அது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஆப்ஷன் மெதுவாக தான் ரன் ஆகும். 45 மினிட்ஸ்லேருந்து 1 hour இது ரன் ஆகிடும். செகண்டாக ஜென்டில் ஊலுங்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனுக்கு எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராம் பட்டன் 1 time ப்ரெஸ் பண்ணால் போதும், அது செகண்டில் வந்து நின்றும். ஜென்டில் ஊலுங்கிற ஆப்ஷன் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் நம்ம உள்ளன் க்ளோத்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தேர்டாக குயிக் வாஷ் அப்படிங்கிற ஆப்ஷன். ப்ரோக்ராம் பட்டன் 2 times கிளிக் பண்ணால் அதில் வந்து நின்றும், குயிக் வாஷ் ஆப்ஷனுக்கு வந்துடும். குயிக் வாஷில் துணியை சீக்கிரமாக வாஷ் பண்ணி கொடுக்கும். அதனால் அவ்வளோவா அழுக்கில்லாத துணிகளை மட்டும் நீங்கள் இதில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஸ்ட்ராங் ஜீன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்க்கலாம். இதுக்கும் சேம் ப்ராசஸ் தான். இதில் ஸ்ட்ராங் ஜீன்ஸ் எல்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஹெவியாக அழுக்கிருக்கிற க்ளோத்ஸ் எல்லாம் இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு வாஷ் பண்ணி கொடுக்கும். இது எல்லாத்துக்குமே டைமிங்ஸும் வாட்டர் லெவல்ஸும் இருக்குது. அது எல்லாமே நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அடுத்தது டப் க்ளீன் ஆப்ஷன். 3 months ஒரு தடவையாவது இந்த டப் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். டப் க்ளீனுக்கான ஒரு லிக்விட் ஒன்று கிடைக்கும். அதை வாங்கிட்டு மிஷின்குள்ளே ஊற்றிட்டு டப் க்ளீன் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டப்பை க்ளீன் பண்ணி கொடுக்கும். அடுத்தது ஃபேவரட் ஆப்ஷன். அதுவும் அதே மாதிரி ப்ரொசீஜர் தான். அடுத்தது சைலண்ட் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மிஷின் ரன் ஆகும் போது சவுண்ட் வெளியில் கேட்காமல் இருக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணலாம். சைலண்ட்டாகவே மிஷின் ரன் ஆகும். லாஸ்ட்டாக எக்ஸ்ட்ரா ரின்ஸ் ஆப்ஷன். ஒரு தடவை துணி அலசுறது போதாது, 2-3 times அலசணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுதான் வாட்டர் ஆப்ஷன். இப்போ நம்ம பார்த்த ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் ஒவ்வொரு வாட்டர் லெவல் செட்டிங்ஸ் இருக்கும். நமக்கு தேவையான ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணும் போது அதுக்கு தேவையான வாட்டர் லெவலும் டிட்டர்ஜென்ட் லெவலும் கரெக்டாக காட்டும். இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் வாஷ் பண்ணி காட்டுறேன், அதில் உங்களுக்கு புரியும். அடுத்தது வாஷ் பட்டன். இது ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வாஷ் பண்ணி கொடுக்கும். அடுத்தது ரின்ஸ். ரின்ஸுங்கிற ஆப்ஷன் துணி அலசுறதுக்கான பட்டன். அடுத்தது ஸ்பின் பட்டன். தண்ணி எல்லாமே வெளியாகி க்ளோத்ஸை ட்ரை ஆக்கி கொடுக்கும். அடுத்தது ரின்ஸ் வித் ஸ்பின் கொடுத்தீங்கன்னா அதே அலசி துணியை ட்ரை ஆகி கொடுக்கும். அப்புறம் வாஷ் ரின்ஸ் அண்ட் ஸ்பின் கொடுத்தீங்கன்னா துவச்சி அலசி ட்ரை ஆகி கொடுக்கும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா வாஷ் பட்டன், ரின்ஸ் பட்டன், ஸ்பின் பட்டன் எல்லா பட்டன்ஸுமே இருக்குது. வாஷிங் மிஷினுக்குள்ளே எந்த ஆப்ஷன் ரன் ஆகிட்டு இருக்கோ அந்த ஆப்ஷன் இதில் காட்டும். வாஷிங் மிஷினுக்குள்ளே என்ன ப்ராசஸ் எல்லாம் நடக்குதோ அதெல்லாம் இங்கே காட்டும். நம்ம இப்படி பண்ணுறதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா டிலே ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் மிஸ்டேக்ஸோட சிக்னல்ஸ் காட்டும். அப்புறம் அதே வாஷிங் அவுட் டைம் 1/2 minute டைம் கணக்கில் காட்டும். அப்புறம் வந்து ஏர் ட்ரை பட்டன். இது நம்ம வாஷ் பண்ண துணிகளை காய வச்சு கொடுக்கும். டப்பில் இருக்கிற ஏர் ஹோல்ஸ் வழியாக ஏர் சப்ளை ஆகி துணிகளை ட்ரை ஆகி கொடுக்கும். அப்புறமா டப்புக்குள்ளே ஒரு ஃபில்டர் இருக்குது. இதுதான் டப் ஃபில்டர். வாஷ் பண்ணுற துணிகள்லேருந்து வர அழுக்கெல்லாமே இதை ஸ்டோர் பண்ணி வைக்கும். மந்த்லி 2 times இதை எடுத்து க்ளீன் பண்ணி ஃபிட் பண்ணி வச்சிடணும். இது வந்து டிட்டர்ஜென்ட் டப். இதில் நம்ம டிட்டர்ஜென்ட் போட்டோம்னா அது வாட்டரோட மிக்ஸ் ஆகி துணிகளில் ஸ்ப்ரெட் ஆகும். அப்புறமா இங்கே ஒரு டியூப் ஃபிட் பண்ணியிருக்கு. இந்த டியூப் வழியாக தான் வாஷ் பண்ண வேஸ்ட் வாட்டரெல்லாம் போகும். இப்போ நான் சொன்ன மெத்தடில் எப்படி துவைக்கிறதுன்னு பார்க்கலாம்.
ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கில் வாஷ் பண்ணும்போது ஒயிட் க்ளோத்ஸ் தனியாகவும் டார்க் க்ளோத்ஸ் தனியாகவும் வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் ஒன்றோடு ஒன்று கலர் ஒட்டாமல் வரும். அப்புறம் கலர் போகிற க்ளோத்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கில் போட்டு துவைக்க வேணாம். கிட்ஸோட துணிகளை மட்டும் இதில் வாஷ் பண்ணி காட்டுறேன். குவிக் வாஷில் தான் இந்த துணிகளை நான் வாஷ் பண்ண போகிறேன். குவிக் வாஷில் துணிகளை போடும்போது ஹாஃப் டப் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வாட்டர் லெவல் கொடுத்த அளவுக்கு டிடர்ஜென்ட் வந்து நம்ம இதில் போட்டுக்கணும். இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டார்ட் பாஸ்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபியூஸி காட்டுது, டைமிங் ஃபுல்லுன்னு அர்த்தம். அப்புறமா ப்ரோக்ராம் பட்டன் அமுத்துனா ஜென்டில் ஊலுக்கு போகும், அதோட டைமிங் 37 காட்டும். அப்புறம் குயிக் வாஷ்க்கு போனீங்கன்னா 19 மினிட்ஸ் காட்டும். ஸ்ட்ராங் ஜீன்ஸுங்கிறதும் டைமிங் ஃபுல்லாக தான் காட்டும். அப்புறமா டப் கிளீன், ஃபேவரட், சைலண்ட், எக்ஸ்ட்ரா ரின்ஸ் இப்படிங்கிற எல்லா ஆப்ஷனுக்கும் அதாவது டைமிங் கரெக்டாக காட்டும். இப்போ நான் திரும்பவும் ஃபியூஸிக்கே வரேன். அதுலேருந்து அப்படியே ஜென்டில் ஊல், அப்புறம் குயிக் வாஷ்க்கு வந்து அதில் 19 மினிட்ஸ் காட்டுது. இப்போ வாட்டர் லெவல் செட் பண்ணிடலாம். வாட்டர் லெவல் 2 காணிக்குது, அது நான் 4 வர மாதிரி செட் பண்ணிக்கிறேன். நம்ம துணியோட அளவை பொறுத்து 2 டைம்ஸோ 3 ஆர் 4 டைம்ஸோ நம்ம வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து 4 டைம்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் டிடர்ஜென்ட் அளவு காட்டுது, அந்த டிடர்ஜென்ட் அளவு தான் நான் இதில் டிடர்ஜென்ட் போட போகிறேன். இப்போ வாஷிங் மிஷினை க்ளோஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் லெவல்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் மினிட்ஸ் காட்டும். வாட்டர் லெவல் 4 வச்சுருக்கறனால 21 மினிட்ஸ் காட்டுது. டேப் ஆனில் தான் இருக்குது, இதிலேருந்து வாட்டர் வாஷிங் மிஷினுக்கு சப்ளை ஆகுது. தண்ணி ஃபுல்லாக கவர் ஆனதுமே இந்த மாதிரி சுத்த ஆரம்பிச்சிடும். காமனாக வாஷிங் மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கும் போது திறக்கவே கூடாது. உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இப்போ திறந்து காட்டுறேன். டைமிங் 15 ஆனதுமே சுற்றுறது ஸ்டாப் ஆயிரும். அதில் இருக்கிற வேஸ்ட் வாட்டரெல்லாம் இந்த டியூப் வழியாக வெளியில் போயிடும். அப்புறமா மறுபடியும் சுற்ற ஆரம்பிச்சிடும். டைமிங் 12 கணிச்சோடனே அது சுற்றி ஏர் ட்ரை பண்ணிடும். இப்போது டைமிங் 9 வந்துருச்சு. 9 கணிச்சோடனே அது மறுபடியும் ரின்ஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். வாட்டர் சப்ளை ஆகிட்டு இருக்கு, இது மறுபடியும் அலசி தரும். இப்போ இது அலசிட்டு இருக்கு. டைமிங் 5 ஆனதுமே தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறமா அது சுற்றி ஏர் ட்ரை பண்ணி தரும். ட்ரை பண்ண உடனே லாஸ்ட் டைமிங் 0 காட்டும். இப்போ ஒரு மியூசிக் வரும், அதோட மிஷின் ஸ்டாப் ஆகிடும். இந்த துணிகளெல்லாம் எடுத்து காய போட்டுடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட்டும் பண்ணுங்கள்.